ஹே ஹாய், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, கொரோனா ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் வந்துட்டு தெற்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிக மிக குறிப்பாக அதில் கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த ஹைராக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் 37%, அண்ட் டெல்லியில் 23%, அதற்கு அடுத்ததில் வந்துட்டு கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா. ஸோ இந்த டெல்லி ஒன்று ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது கேரளாவுக்கு அடுத்து கர்நாடகா, கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு. அப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மூணுமே ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு இருக்குது. இதில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த சவுத் சைடு அப்படியே வந்துட்டு டோட்டலாக ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு கொரோனா பாதிப்பில் இருக்குது. கடந்த 200-250 நாட்களில் இல்லாத அளவு, ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக அதிகமான அளவு கொரோனா பாதிப்பு இருக்குது. நிறைய பேர் சிகிச்சையில் இருக்காங்க. ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட அது வந்துட்டு நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது, என்னவா இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது அவசியம்தான். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு இருக்குது. நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு பயத்தை கிளப்புதா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. லைக் ஸ்கூல் காலேஜஸ் இல்லை, மற்ற விஷயங்கள்ல இல்லை, மற்றபடி ஒரு சிட்டிக்குள்ளேயோ மற்ற இப்போ டவுன் அந்த மாதிரிலாம் பார்த்தா நார்மலாக எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா பயமாக இருக்குது. என்னடா இவ்வளோ கொரோனா இருக்கா, என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஃபீவர் வர வரைக்கும் அந்த பயம் இருக்காதுன்னு இருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே டன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸான ஒரு விஷயம் அப்படின்ட்டுனா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான், இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இன்றைக்கி இருந்த நியூஸ்லேயே. காவல் ஆணையம், கமிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், நம்ம கமிட்டி அப்படின்னு படிப்போம். டிஎன்பிசி படிக்கும்போது கமிட்டிஸ், என்னென்ன கமிட்டி அமைச்சாங்க அந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இது எத்தனாவது கமிட்டி அப்படின்ட்டுனா, 4வது கமிட்டி. எதற்காக அப்படின்ட்டுனா, போலீஸோட வெல்ஃபேர், அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செஞ்சு கொடுக்கணும், போலீஸுக்கும் பப்ளிக்கும் நடுவில், காவலர்கள் அப்புறம் பொதுமக்கள் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் அந்த உறவை வந்துட்டு மேம்படுத்த என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். போலீஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக போய் வாமச்சான்னு சொல்லி தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கனாலும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஒரு பயங்கிறது அவசியம் தான், அது இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு க்ரௌட் கண்ட்ரோல், மற்ற எல்லா விஷயமும் ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் அது தவறாக பயன்படுத்தும் போது அது ரொம்ப கண்டிக்கத்தகுந்ததாகுது. அந்த அதிகாரம் எதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை தப்பாக பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப தவறாக போயிடுது. ஸோ இது ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போதைக்கப்போ வந்துட்டு ஒரு சில கமிட்டிஸ் கொடுத்து, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து மாற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்துட்டு 4th கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த 4th கமிஷனுக்கு தலைமை தாங்க போகிறது யார் அப்படின்ட்டுனா, சி டி செல்வம். இவர் வந்துட்டு ஒரு நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். 2019 ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அவர் தலைமையில் இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இந்த ஆணையத்துக்கு தலைமை தாங்க போகிற முதல் நீதிபதி யார் அப்படின்ட்டுனா இவர் தான். அப்போ இதற்கு முன்னாடிலாம் யார் தலைமை தாங்கியிருந்தாங்க அப்படின்ட்டுனா, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஃபஸ்ட்டு ஆணையம் வந்துட்டு 1969 அவரோட பேர் வந்துட்டு ஆர்ஏ கோபாலசாமி, ஐசிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக 1969 என்ன பேரில் குறிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுனா, ஐசிஎஸ் அப்படின்னு தான் குறிப்பாங்க. பிரிட்டிஷ் கொண்டு வந்தது இல்லையா, அப்போவே வந்துட்டு ஐசிஎஸ் எக்ஸாம் தான். ஸோ அதனால் இன்றைக்கி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்போலாம் வந்துட்டு ஐசிஎஸ் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அவர் தான் முதல்ல தலைமை தாங்குறாரு. எப்போ ஃபஸ்ட்டு கமிட்டி 1969 அவர் 133 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததாகவும், அதில் 115 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு அமல்படுத்தினதாகவும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த நியூஸ் பேப்பரில் இது எல்லாமே இருந்தது. 2வது கமிஷன் வந்துட்டு காவல் ஆணையம் யாரோட தலைமையில் அப்படின்ட்டுனா, டி சபாநாயகம் அவர்களோட தலைமையில். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் 112 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு, அதில் 87 ரெக்கமெண்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் 3வது ஆணையம் 2006 திரு ஆர் பூர்ணலிங்கம், அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரோட தலைமையில் கொண்டு வராங்க. அவர் 444 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வராரு, அதில் 278 தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருந்தாங்க. மூணு பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ 4வதாக ஒரு காவல் ஆணையம் கொண்டு வராங்க. அந்த காவல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா, காவலர்களின் நலன், அப்புறம் காவலர் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு, ரிசர்ச் பண்ணிட்டு, அது சார்ந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த அப்டேட்டை கொடுக்க வேண்டியதான் இவங்களோட வேலை, காவல் ஆணையத்தின் வேலை. இதற்கு முன்னாடி அமைச்சிருக்காங்களா, 1969 மூணு காவல் ஆணையங்கள் அமைக்கப்பட்டுருச்சு. திமுக வந்துட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை பண்ணுறோம், காவல் ஆணையம் அமைக்கிறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறோம், அது சார்ந்த எதுவும் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியாக கொடுத்துருந்ததாகவும், அதை இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக தேவைப்படக்கூடியது இதுதான். 4th கமிஷன் வந்துட்டு அமைக்கிறாங்க. அந்த தலைமை வந்துட்டு சிடி செல்வம் அவர்கள். அது வந்து ஒரு நீதிபதி, ஜஸ்டிஸ், ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு காவல் ஆணையம் அமைகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம், ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே டன். இது இல்லாமல் சில ஜென்ரலான ஃபேக்ட்ஸ் இருந்தது. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எங்கே திருட்டு நடக்குது, எங்கே நல்லது நடக்குது, எங்கே கெட்டது நடக்குது, இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10-20% நம்ம செவிகளுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இது நிறைய முறை இந்த நியூஸ் படிச்சிருக்கோம், ஆனால் கூட இது மக்களை போய் சேரலை. என்னென்னா இந்த செப்டிக் டேங்க்குள்ளே வந்துட்டு அந்த செப்டிக் சுத்தம் செய்யும் போதோ அல்லது ஏதாவது ஒன்று பண்ணும்போதோ அதை உள்ளே போய் பார்க்குறது. அப்போது தொழிலாளி ஒருத்தர் உள்ளே போகிறாரு அப்படின்ட்டுனா அவர் வெளியே வரல அப்படிங்கும்போது அவர் வெளியே வரலையா உடனே இன்னொருத்தர் உள்ளே போய் பார்க்குறது, ரெண்டு பேருமே மயங்கள் இருந்துருது இறந்து போயிடுறது. ஸோ அது மாதிரி நடக்கிறது, அது நிறைய திரும்ப திரும்ப ஒரு வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா உள்ளே போயிட்டு அப்புறம் இரண்டு மகன்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் அப்படியே எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே போனோம், வெளியே வரலன்னு எல்லோரும் உள்ளே போய் பார்க்க விஷவாயு தானே, அது அப்படியே இதாகிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் அவேராக இருக்க வேண்டிய விஷயம் தான். இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் கூட தினமணி நாளிதழில் சேலம் அதாவது தருமபுரி பற்றி பக்கமாக இருக்கும், அதில் வந்துட்டு இந்த நியூஸ் இருந்தது. மேபி லோக்கல் நியூஸ் தான், ஆனால் கூட அதை மண்டைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா அங்கே என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிற நண்பனை காப்பாற்ற, உறவினரை காப்பாற்ற, எட்டி குச்சி தானும் சேர்ந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இதெல்லாம். ஸோ கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அண்ட் அடுத்த ஒரு நியூஸ் அப்படின்ட்டுனா குடியரசு தின விழாவில் விருந்தினர்கள் அதாவது வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தங்களை யாரும் அழைக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் நம்ம இன்வைட் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த தரம் யாரையும் இன்வைட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி நிறைய சின்ன சின்ன மூவ்ஸ் அது மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு அவுட்லைனாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா பிபின் ராவத் அவர்கள் இருந்தார் இல்லையா, மேபி பிபின் ராவத் அவர்கள் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணலாம். நேற்று கமெண்ட் பண்ண சொல்லி எந்த அசைன்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதனால நேற்று கொஞ்சம் எதுவுமே அசைன்மெண்ட் கொடுக்கல அப்படி டக்குன்னு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேணா பிபின் ராவத் அவர்கள் வந்துட்டு என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லுங்க, அண்ட் அவருக்கு அடுத்து அந்த இடத்த நிரப்பிட்டாங்களா இல்லையா அப்போ என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்க. ஸோ அவரோட பிரதர் ஒருத்தர், அவர் பேர் வந்து விஜய் ராவத், அவரை வந்து உத்தரப்பிரதேசில் எலெக்ஷனில் நிறுத்துறாங்க. அவருக்குன்னு ஒரு வைப் இருந்திருக்கும்ல, ஒரு வைப் இருந்திருக்கும்ல, அதை அறுவடை பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று அரசியல் நகரம் எப்போவுமே அந்த விளையாட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கவனிச்சு பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே டன், இதுக்குள்ளேயே அடுத்ததில் வந்துட்டு அவ்வளோதான். இன்னைக்கு இது சார்ந்த நியூஸஸ் ரொம்ப கம்மி தான் இருந்தது. அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இந்த தேசிய பேரிடர் நிறுவன தினம் அதற்கு அதை பற்றி பேசியிருந்தார். ஜனவரி 19 தேசிய பேரிடர் நிறுவனம் அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிஸ்க் ரிடக்ஷன் அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டுனா பேரிடர் மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறதே சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சுனாமிக்கு அடுத்த வருஷம் அப்படின்னா பேரிடர் மீட்பு குழு எந்த ஆண்டு நிறுவனாங்க அதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போது சுனாமின்னு ஒரு பெரிய அலையெல்லாம் அடித்து பேரிடர் ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் பேரிடர் மீட்புக்குன்னு இராணுவம் இருக்க மாதிரி போலீஸ் இருக்க மாதிரி பேரிடர் மீட்புக்குன்னு ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறோம். ஜனவரி 19 உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது நிறுவன தினம் அது சார்ந்து வந்துட்டு பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சு இன்றைக்கி நல்லாவே அப்டேட்டடான ஒரு விஷயமாக இருக்குது. பேரிடர் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உலகிலேயே ஃப்ளட்டால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அதிக பாதிப்படையக்கூடிய நாடுகளில் இந்தியா உலகளவில் 3rd இடம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா திரும்ப ஃப்ளட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஓவர்ஹெட் லைன்லாம் வச்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க இல்லையா, எலக்ட்ரிசிட்டியெலாம் ஓவர்ஹெட் மேலே தரைக்கு மேலே தான் வருது. அப்போ காற்றடிக்கும் கம்பத்து சாட்சி போட்டு போயிடும், திரும்ப நம்ம எடுத்து நட்டு வைப்போம், திரும்ப கம்பத்து சாட்சி போயிட்டு போயிடும். இதே விளையாட்டு தான், 6 மாதத்துக்கு ஒருக்கா திரும்ப இப்படியே தான் இருக்கும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஃப்ளட் ரிலேட்டடாக. சென்னையில் இருந்திருந்தீங்க மேபி பார்த்துருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஃப்ளட்டு இல்லையா, திடீர் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தண்ணி வந்து கட்டில் ஃபுல்லாக நிரம்பி இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அந்த விஷயம்லாம் ஓஞ்சிருக்குல்ல. போன மாதம் டிசம்பர்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளட்டு சார்ந்த நியூஸே தான் இருந்தது. நியூஸ் பேப்பர் திறந்தால் ஃபுல்லாக ஃப்ளட்டு அது மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ அது சார்ந்த விஷயந்தான் பேரிடர் மீட்பு குழு ஜனவரி 19 கேட்டேன். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படிங்கும்போது சானியா மிர்சா, 90s kids இருந்தீங்க அப்படின்ட்டுனா அவங்க பேரை கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது. நம்ம வளர்ந்து வரக்கூடிய அந்த பருவத்தில் அவங்கள பார்த்துருப்போம். கேமர் அப்படின்ட்டுனா டக்குன்னு சச்சின் டெண்டுல்கர்லாம் தாண்டி வேறு ஒருத்தங்களை தெரியும் அப்படின்ட்டுனா சானியா மிர்சா அவங்கள தான் தெரியும். அந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஆஸ்திரேலியாவில் மகளிர் அணியில் விளையாடும் போது அது ஒரு ரவுண்டில் தோல்வி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விடைபெறதை அறிவிக்கிறாங்க. 35 ஆகுது அவங்களுக்கு. பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு கிரிக்கெட் வீரரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரிட்டையர் ஆகுறாங்க அவ்வளோதான். அண்ட் அது இல்லாமல் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அப்படின்ட்டுனா இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆசிய கால்பந்து சம்மேளம் அப்படின்ட்டு, அதாவது ஆசியாவுக்கான ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க வந்துட்டு ஏசியாவில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு மட்டும் போட்டி நடத்துறது, ஃபுட்பால் நடத்துறது, மிக குறிப்பாக மகளிருக்கான போட்டி வந்துட்டு நடத்துகிறாங்க. இதில் 20th ஆசிய கால்பந்து போட்டி, அதாவது 20th, மொத்தம் 19 போட்டி முடிஞ்சது, இப்போ 20th போட்டி நடக்குது. இந்த 20th போட்டியை இந்தியா வந்துட்டு அதாவது நடத்துகிறாங்க. இந்தியாவில் நடக்குது, ஆசியாவில் இருக்க எல்லா நாடுகளுக்குமான போட்டி, இந்த ஆண்டு 20th போட்டி நடக்கிறது வந்துட்டு இந்தியாவில் நடக்குது.
இதற்கு முன்னாடி இந்தியா எப்பயாவது போட்டியை நடத்தியிருக்கு அப்படின்னா 1979 முத முறையாக அந்த போட்டி நடத்தியிருக்கு, மகளிருக்கான ஆசிய கால்பந்து போட்டி. ஸோ இதை இரண்டாவது முறையாக இந்தியா இப்போ நடத்துது. எந்த ஊரில் நடக்குது? மகாராஷ்டிராவில் நவி மும்பை அப்படிங்கிற பகுதியில் நடக்குது. அண்ட் இந்த போட்டியில் இந்தியா துறைக்கு கப்பு வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிக முறை கப்பு வாங்கினது யார் அப்படின்ட்டுனா சீனா. 7 முறை கப்பு வாங்கியிருக்காங்க, அதுலேயும் தொடர்ந்து 7 முறை கப்பு வாங்கியெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 டீம், ஆசியாவில் இருக்கக்கூடிய 12 டீமு. அந்த 12 டீமை மூணாக பிரிச்சிருக்காங்க, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்ட்டு 4 டீமு. அதில் குரூப் ஏலேயே சீனாவும் வந்துடுது, இந்தியாவும் வந்துடுது. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஓப்பன் ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு, நோவோக் ஜோகோவிச் செர்பியாவை சேர்ந்த ஒரு வீட்டுக்கு அனுப்புனாங்க இல்லை தடுப்பூசி போடலன்ட்டு. ஸோ அந்த மேட்ச் ஒன்று நடக்குது. இந்தியா ஓப்பன் படிச்சிருக்கோம் இல்லையா, அது அதாவது இந்தியாவில் இந்த ஷெட்டில் கார்க் ரிலேட்டடாக அது ஒன்று இருக்குது. அண்ட் U19 நடந்துட்டு இருந்தது. இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒன்டே மேட்ச் நடந்தது, இல்லை தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றி போட்டிருந்தாங்க. அண்ட் அதே போல் இப்போது கால்பந்து மகளிருக்கான ஒரு கால்பந்து சம்மேளம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு தொடர்ந்து 7 முறை சீனா வின் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் தொடர்ந்து 7 முறை அந்த மாதிரிலாம் சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியா வரைக்கும் கப்பு வாங்கலை, ரன்னர் அப் வரைக்கும் தான் போயிருக்கு. அண்ட் இந்த ஆண்டு 2வது முறையாக இந்தியா வந்துட்டு இந்த போட்டியை நடத்துகிறாங்க. இதற்கு முன்னாடி 1979 முத முறையாக அந்த போட்டியை நடத்தியிருக்காங்க. ஸோ அதுதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, அப்புறம் இதெல்லாம் தாண்டி இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசி நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் ஒரு விஷயம் இருந்தது, என்ன அப்படின்னா தென்காசி மாவட்டம், இன்றைக்கி தென்காசி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் கடையம் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு இடம், அங்கே வந்து பாரதியாரின் மனைவி திரு செல்லம்மாள் அவர்களின் பெயரில் செல்லம்மாள் பாரதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலகம் 2 கோடி ரூபா மதிப்பில் கட்டுறதா சேவாலயா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லம்மாள் பாரதி அந்த அவங்க வந்து பிறந்த ஊராம, அது கடையத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் இருக்குது, அது கடையம் அப்படிங்கிற பகுதியில் பாரதியாரின் மனைவியான திரு செல்லம்மாள் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பெயரில் ஒரு நூலகம் கட்டுறாங்க, செல்லம்மாள் பாரதி மையம் அப்படின்ட்டு. ரொம்பவே நல்ல விஷயம் தான். பர்மிஷன் கேட்டிருந்துருக்காங்க நூலகத்துறையில், பர்மிஷன் கிடச்சிருக்கு, அடிக்கல் நட்டுறாங்க, கட்டி முடிக்க போகிறாங்க. அந்த மாதிரி அதாவது இப்போ தான் அடிக்கல் நட்டுறாங்க, இதுக்கப்புறம் தான் கட்டணும், 2 கோடி ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஓகே, அதுதான். ஸோ இதில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸான ஃபேக்ட் அப்படின்றனா இன்றைக்கி ஒரு 2 விஷயம், காவல் ஆணையம் 4th, அதே சமயத்தில் இந்த ஆசியன் கால்பந்து சம்மேளம், இது வந்துட்டு ஏற்கனவே 1979 இப்போ 2வது நடத்துகிறாங்க. சீனா தொடர்ந்து 7 முறை இது மாதிரியான விஷயங்கள்லாம். அப்புறம் குரல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேபி நீங்கள் கண்ணில் வந்துட்டு அந்த விஷயத்தை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா சொக்குது, தூக்கம் வருது இல்லை, அதனால ஒரு 11:30 மேலே ஆகிப்போயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது 12 மணிக்கு. இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப லாங் டே, ஒரு மாதிரி ஸ்பெஷல் டே கூட, நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது, ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு ஓகே, ஒர்க்கை முடிக்கிற 365 டேஸ் 365 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஓகே, பண்ணிடலாம், பண்ணுவோம். சரி ஓகே, இன்றைக்கான குரல் என்ன அப்படின்ட்டுனா, தூங்குக தூங்கி செயற்பல, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பல, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. 672 இது தூங்குக அப்படின்ட்டுனா தூங்குறதை பற்றி பேசல, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தி செய்யணும், காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்ட்டுனா காலம் தாழ்த்தாமல் உடனே செஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அந்த செயல் எப்படிப்பட்ட தன்மையானது தெரிஞ்சிக்கணும். காலம் தாழ்த்தக்கூடிய செயலாக காலம் தாழ்த்த, மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா காலம் தாழ்த்திட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அப்போ காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை காலம் தாழ்த்தாமல் செஞ்சு முடிச்சிடணும், காலம் தாழ்த்தக்கூடிய விஷயத்துக்கு காலம் தாழ்த்தணும். இது பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப டெப்த்தான நிறைய அர்த்தம் உள்ள ஒரு குரல். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா அதை படித்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி மேலோட்டமாக இருக்கும். பட் ஓகே, வாட் எவர், இப்படி ஒரு குரல் இருக்குது, படித்து பாருங்கள். 672 வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். அண்ட் அதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டோன்ட்ருக்கேன். அண்ட் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு வந்து இதை பார்க்குறீங்க 21வது தேதி அப்படின்ட்டுனா, ஹாவ் எ கிரேட் டே. அண்ட் இன்றைக்கி 20வது தேதி வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது நமக்கு. இது வந்து ஒரு மாதிரி வேறு லெவல் கிரேட் டே தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ, பாய் பாய்.